வெல்கம் டு வினாடி ரசாலா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதனால ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ஸ்வீட் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை வகையில நிறைய வகை இருக்கு. கடலப்பருப்பு கொழுக்கட்டை, பாசிப்பயிறு, கேழ்வரகு, எள்ளு, சக்கரை கொழுக்கட்டை நிறைய இருக்கு. தானிய வகைகளில் உள்ள அத்தனை கொழுக்கட்டையும் இருக்கு. ஏன், நான்வெஜ் கொழுக்கட்டை கூட இருக்கு. ஆமா, சைனாவில் செய்வாங்க இல்லை, சிக்கன் வச்சு மோமோஸ், அது ஒரு கொழுக்கட்டை தான். இன்னைக்கு நான் புதுமையாக ஒன்று செய்ய போகிறேன். எப்படின்னா, பாசிப்பயிறு கொழுக்கட்டை தான், இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பாசிப்பயிறு கொழுக்கட்டையில் என்ன புதுமை அப்படின்னு நினைப்பீங்க, எல்லாரும் அவிச்சு தேங்காய் பூ சேர்த்து செய்வாங்க. நான் அப்படி செய்யாமல் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதில் சேர்த்து செய்ய போகிறேன். அந்த பூரணம் வந்து ட்ரையாக இருக்கும், வெந்த பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈரம் ஈரம் வைப்பதில் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டு சைடெலாம் பாசிப்பயிறு கொழுக்கட்டை தான் செய்வாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ இது மட்டும் சூப்பராக இருக்காதா அப்படின்னு கேட்டுறாதீங்க, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது எப்படி செய்வாங்கன்னா, பாசிப்பயிறு கொழுக்கட்டை செஞ்சு எங்கள் அம்மாவோட சைடு செய்யும்போது அந்த தோலுக்கு மேலே அந்த பாசிப்பயிறு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு அந்த தோல் வந்து ரொம்ப நைஸாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அது வறுத்து இடித்து சளைச்சு செய்வாங்க எங்கள் அம்மா. அதை இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, பாசிப்பயிறு இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் ஸ்பெஷல் என்னென்னா, புதுசாக கொழுக்கட்டை செய்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், பயப்படாமல் செய்யலாம். இந்த மாவு பொதுவாக நம்ம மாவு மேல் மாவு செய்கிறப்ப கொழுக்கட்டை உடஞ்சிரும், விரிஞ்சிரும், இல்லைன்னா செய்யும் போதே பிச்சுக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ எல்லாரோட ப்ராப்ளமுமே அதான். இப்போ நம்ம யூடியூப்பில் ஓப்பன் பண்ணோம்னா கூட உடையாத விரியாத கொழுக்கட்டை அப்படி தான் வந்து தமிழ்நிலையே போடுறாங்க. அப்போ அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் செய்ய போகிறது வந்து கொஞ்சம் கூட உடையவே கொள்ளாது. நல்லா ஒரு மாதிரி நல்லா மாவு வேக வச்சுட்டு செஞ்சோன்னா அந்த கொழுக்கட்டை உடையாது. ரொம்ப நேரம் வேக வைக்கிற வேலையும் இருக்காது. நம்ம இஷ்டப்பட்டு நம்ம சொன்னதை கேட்போம் அந்த மேல் மாவு. இப்போ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஒரு 100 கிராம், 100 கிராம் கிடையாது, ஒரு 75 கிராம் இருக்கும் தோல் உரித்த பாசிப்பயிறு. அது நல்லா எண்ணெய் சட்டியில் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இடையிலேயே எடுத்துடாதீங்க, பச்சை வாசனை வரும். இப்போ கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அடிக்கக்கூடாது. இப்போ நான் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள், அந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரவாவை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மேலே மாவு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பால் 1 கப் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு வறுத்தது தான், அது கடையில் தான் வாங்கினேன். இப்போ அதே அளவுக்கு இந்த கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த 1 கப் மாவு வந்து கரெக்டாக 200 கிராம். இப்போ அதே அளவு கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கும் அந்த மேல் மாவுக்கு. சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு கொதிக்க விட்டுருங்க தண்ணியை. கொதித்ததும் இப்போ நம்ம மாவை அதில் சேர்த்துக்கலாம். மாவு அதில் சேர்த்ததும் தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசாக செய்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா வேக வச்சுருக்கேன் மாவை. 80% மாவு வெந்துடும், உடனே அது சுண்டிரும். நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாருக்கும் கொழுக்கட்டை ஆல்ரெடி தெரியும். இப்போ இப்போ பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சு. மாவு வெந்துட்டேன்னு நினைக்க வேண்டாம், உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அது. நம்ம இப்போ 1-5 நிமிஷம் கஷ்டப்பட்டு கிண்டணும்னா நம்ம கொழுக்கட்டையும் ஈஸியாக பிடிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வேக வைக்கிற டைமும் 5-6 நிமிஷத்துலேயே அது வேக வெந்துடும். இப்போ நம்ம கையில் தண்ணியை தொட்டுட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது மாவு. அந்தளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் உடனே மாவை இறக்கிடலாம், நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க, நல்லா ஆறிடட்டும். ஆறுனா தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை ஆறட்டும். இப்போ அதுக்கடையில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பாசிப்பயிறு பூரணம், ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் வாசனைக்காக தான், டேஸ்ட்டும் இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நான் 1 தேங்காய் உடச்சி அதில் 1 மூடியை நான் தேங்காய் திருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2 மூடி கூட நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டியதில்லை, 2-3 நிமிஷம் வதக்கிட்டு இது கூடவே பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நல்லா வதக்கிடலாம். நம்ம அன்னைக்கே காலி பண்ணுறதா இருந்தால் வதக்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போ இந்த வெல்லம் கரெக்டாக 150 கிராம் நான் பொடியாக உடச்சி சேர்த்துருக்கேன். தேங்காயோடு நம்ம சேர்த்துக்கின்றதுனால நல்லா பொடியாக உடச்சிக்கோங்க.
அப்படி இல்லைன்னா நம்ம கோஸ்ட்டெல்லாம் திருவோம் இல்லையா, அதில் அந்த ஸ்லைசரில் கூட நீங்கள் அப்படியே பொடிச்சு சேர்த்துக்கலாம். நமக்கு உடனே கரைஞ்சிரும், டைமிங் கம்மியாகவும் இருக்கும். இப்போ இது கூட கரெக்டாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த வெல்லம் கரையிறதுக்காக. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க, பூரணம் வந்து ஒரு மாதிரி தரத்தரன்னு ஆகிடும், நமக்கு லேட்டும் ஆகும். இது எப்படியே ஒரு 5-6 நிமிஷம் நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது வெள்ளம் எப்படி கரையும் அப்படின்னுட்டு. கரைஞ்சிரும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்க பாசிப்பயிறு பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதோட இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிளற வேண்டியதில்லை, உடனே கட்டிப்பட்டுரும், நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி வாசனை தேவை உள்ளவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, விட்டுறலாம். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறின பிறகு ட்ரை ஆகிடும், அப்படி தான் இருக்கும் அந்த பூரணம். ஆனால் நம்ம கொழுக்கட்டை அவிச்சு எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும், அந்த ஆவியில் வந்ததும் அந்த ஈரமாக ஆகிடும் அந்த பூரணம். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், வெண்ணெய் மாதிரி. பிசைகிறது ரொம்ப ஈஸி தான், ஏற்கனவே வெந்த மாவு. லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு உருட்டு உருட்டுங்க. அது ஏன்னா வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். இதே நம்ம ரொம்ப வேக வைக்காமல் இருந்தோன்னா நம்ம இவ்வளோ நேரம் உருட்ட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், அப்படியே வெடிப்பே இல்லாமல் இருக்குது இந்த உருண்டை. அமுக்கிட்டு லைட்டாக விரலில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. உங்களுக்கு எது எதுவாக இருக்கோ அது மாதிரி தொட்டுக்கிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய்வா பிடிச்சாலும் அது பிடி போட்டுரும். பயப்படாமல் நீங்கள் இப்போ கொழுக்கட்டை சுடலாம். பிச்சுக்காது, உடச்சிக்காது, விரியாது, எதுவுமே ஆகாது. அப்படியே வெண்ணெய் மாதிரி வருது பாருங்கள், அகழ்ச்சட்டி மாதிரி வந்துடும் நம்ம செஞ்சோன்னா. ஏன் இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் எப்படி செய்ய கஷ்டமாக இருந்ததுன்னா கூட, நீங்கள் பூரி குழவி இருக்குல்ல அந்த கட்டை, அதால் ஒரு லைட்டாக ஒரு அமுத்தி அமுத்தி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாவு வெந்துருச்சு, ஒட்டாது. பாருங்கள் எப்படி அகழ்ச்சட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். என்ன ஒன்றுமே பண்ணாது. நம்ம வேக வைக்கிறது ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நான் சொன்னேன்ல, பூரணம் வந்து ட்ரை ஆகிடணும். நம்ம உள்ளே வச்சு ட்ரையாக இருந்தாலும் நம்ம உள்ளே வச்சு அவிச்ச பிறகு அது கரெக்டாக ஈரமாயிடும். அந்த நீராவியில் வெந்த பிறகு அந்த பூரணம் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம அதை ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். அது நல்லா வெந்த மாவுங்கிறதுனால நமக்கு கையில் ஒட்டுற மாதிரியே இருக்கும். லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு நீங்கள் ஒட்டி விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் கூட வெளியில் வரவே வராது. இப்போவே இது கிட்டத்தட்ட வெந்த கொழுக்கட்டை மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் ஏற்கனவே 2 இது செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் தொட்டு தொட்டு காட்டுறேன். இப்படி இப்போ வெந்த கொழுக்கட்டை மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மற்ற எல்லாத்தையுமே நம்ம அதேமாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் தொட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் நெய் தொட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் தொட்டு செஞ்சு பாருங்கள், அதுவும் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு கேரளா ரெசிபி மாதிரி அந்த ஃபீல் வரும். உங்களுக்கு தேங்காய் தொட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். பயப்படாமல் செய்யலாம். புதுசாக கொழுக்கட்டை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது. அது எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ பூரணம் நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஒட்டிக்கோங்க, அது நான் ஈஸியாக ஒட்டிக்கும். பூரணமும் பிரிஞ்சு வெளியில் வரவே வராது. மாவு வெந்திருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போவே இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மோதகமும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதுதான் பிள்ளையாருக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி பானை வச்சு நம்ம அவிச்சிக்கலாம். ஏற்கனவே நான் இட்லி பானையில் தண்ணி வச்சு துணி போட்டு வச்சுருக்கேன். அஸ் யூஸ்வல் எப்பவும் போல் தான் இட்லி அவிக்கிற பாத்திரம் மாதிரியே தான் நம்ம இதில் வச்சு மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரமே கிடையாது, வெறும் 5 நிமிஷம்தான். 5 நிமிஷமே அதிகம்தான். அது நம்ம ஏற்கனவே மாவு வேக வச்சதுனால இது நமக்கு ஈஸியாக போயிடும், கொழுக்கட்டை செய்கிறதும் ஈஸியாக போயிடும். இப்போ அதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு, ஆவி வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தாலே மினு மினுன்னு இருக்குது பாருங்கள் மேலே.
ரப்பர் மாதிரி ஆகும்னுலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஆகவே ஆகாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு, ஆறினதும் எடுத்து வைங்க, சூடோடு எடுத்து வைக்காதீங்க, அந்த துணியோடு ஒட்டிக்கும் பிச்சுக்கும். அவ்வளோதான், சூப்பரான விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாசி பயிறு இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே பூரணும் மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதை திங்கிறதே நான் தான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாசி பயிறு இனிப்பு கொழுக்கட்டை பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னடா தண்ணி நிறையா வச்சுருக்கேனே, ரொம்ப கூழாக போயிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்காக தான் அந்த மாவு வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கிட்டது. அதை கூட வீடியோ எடுத்துக்கிட்டு என் பையன் அதை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான், என்னம்மா மாவில் தண்ணி ஊற்றாமல் தண்ணியில் எடுத்துகிட்டு மாவு ஊட்டிட்டு அப்படின்னு. அது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் சமைக்கிற எல்லா லேடிஸ்க்கும் தெரியும், தண்ணி வச்சதோடய அதை சுண்டிடும். சுண்டினத்தோட ஓரளவுக்கு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும், ஒரு அது முக்கால்வாசி வெந்துடும். அது வந்து நான் புதுசாக பண்ணுறவங்களுக்காக தான் சொல்கிறேன், நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக செஞ்சு பழக்கப்பட்டவங்களுக்கு அப்படி தேவையில்லை. புதுசாக பண்ணுறதுக்கு மட்டும் நான் அப்படி சொல்கிறேன், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சைனாவிலலாம் கொழுக்கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, புழுங்கரிசியோ பச்சை அரிசியோ சாதமாக வடிப்பாங்க. வடித்து அதை உரையில் போட்டு குத்தி அப்படியே கொல குழந்தை இருக்கும் வெண்ணையாக, அதுக்குள்ளே அப்போக்கி எள்ளு வச்சு செஞ்சு அப்படியே சாப்பிடுவாங்க. அப்போ பார்த்துங்க, அதை வேக கூட வைக்க மாட்டாங்க. அது மாதிரி இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நான் எப்படி எடுத்து காட்டினேன் பார்த்தீங்களா, உண்மையிலே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஜெஸ்ஸி கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல, எல்லாம் ரகலை பண்ணிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிக்னர்ஸுக்காக தான் அப்படி சொல்கிறேன், இன்னும் நிறையா வகை கொழுக்கட்டையெல்லாம் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிலே ஸ்பெஷலாக எங்கள் அம்மா வீட்டு கொழுக்கட்டைன்னு நான் சொன்னேன் இல்லையா, நான் அதை ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க 10 கொழுக்கட்டை சேர்த்தது ஒரு கொழுக்கட்டையாக இருக்கும். அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சப்ஸ்கிரைபர்கள், என்னோடய வீடியோ பார்க்குறவங்க, மற்ற எல்லாருக்குமே, சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.